Thiruvannamalai கோயிலோட ராஜகோபுரத்தை மறைக்கிற மாதிரி இந்து அறநிலைத்துறை ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை 6.4 கோடி ரூபாய் செலவுல கட்ட போறாங்க அப்படினு சொல்லி ஒரு தகவலை பாஜகவை சேர்ந்த செல்வகுமார் அவரோட ட்விட்டர் பக்கத்துல பதிவு செஞ்சிருக்காரு. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, எதெல்லாம் போய் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம், இது யூட்டன், நான் பிரகாஷ், இது குட்டி ஃபேக்ட் செக். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி யூட்டனோட பொய்களுக்கு எதிரான வதந்திகளுக்கு எதிரான பணி வந்து அடுத்தடுத்த கட்டங்களை வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட அறக்கட்டளைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற QR மூலியமாவோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலியமாவோ நன்கொடை அளித்து உதவி செய்யலாம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலோட ராஜகோபுரத்தை மறைக்கிற மாதிரி 6.4 கோடி ரூபாய் செலவில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை இந்த அறநிலைத்துறை வந்து கட்டுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க, அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பாஜகவோட தொழிற்பிரிவு துணைத் தலைவர் செல்வகுமார் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செஞ்சிருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, இதே மாதிரி அந்த இடத்துல எடுக்கப்பட்ட வீடியோ, அரசு வெளியிட்ட அரசாணை, இந்த விஷயத்தெல்லாம் வச்சு ஒரு வீடியோவெல்லாம் கிரியேட் பண்ணி இதே மாதிரியான தகவலை பாஜகவை சேர்ந்தவங்க வேறு பிளாட்ஃபார்மில் வந்து பரப்பிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த விஷயத்தை பரப்புறாங்களான்னு பார்த்தோம்னா வட மாநிலங்களையும் இதே தகவலை இந்துக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இந்து கோயில்களை வந்து சரியாக பராமரிக்கிறது கிடையாது அரசு அப்படின்னு சொல்லிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த அக்டோபர் 20 இந்த ராஜகோபுரம் சொல்கிறாங்களே திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த அருணாச்சலேஸ்வரர் கோயிலோட ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வணிக கட்டிடங்கள்லாம் பெரிய இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு சொன்ன உடனே கோபுரத்தை மறைக்கிற அளவுக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ வான உயர அளவில் இருக்கிற கட்டடங்களை தான் கட்டுறதுக்கு அரசு திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்க தேவையில்ல. பொதுவாக நம்ம கோயிலுக்கு போகும்போது அங்கே சைடில் வளையல், குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு சாமான் கடைகள், இது மாதிரி சின்ன சின்ன கடைகள் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு கடை கட்டுறதுக்கு தான் அரசு திட்டம் போட்டிருக்காங்க. இதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை வந்து அக்டோபர் 20 அமைச்சர் ஏவாவேலு வந்து தொடங்கி வச்சிருக்காரு. சரி, எதுக்கு இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தான் கடைகளை அமைக்கணுமா, கடைகளை அமைக்கிறதுக்கு வேற எங்கேயுமே இடமே கிடையாதா அப்படின்ற கேள்வி வந்து எழலாம். இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் 16 கால் மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்தில் 1996 ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. அதை ஒட்டி அந்த மண்டபமும் அந்த மண்டபத்தை சுற்றி இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளும் பார்த்தீங்கன்னா சேதமாயிடுது. கொஞ்ச நாளில் அந்த மண்டபத்தை மட்டும் ரெடி பண்ணி எல்லாரும் பயன்படுத்துகிற அளவில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் சுற்றி இருந்த சேதமான கடைகளை வந்து ரெடி பண்ணவே இல்லை. அந்த இடத்துல கடை வச்சுருந்தவங்களாம் கோயில் நிர்வாகத்துக்கிட்ட முறையிட்டிருக்காங்க. இது மாதிரி எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, நாங்கள் கடை வச்சுக்கிறதுக்கு எதனா ஒரு வழி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தென் ஒத்தவாடை தெரு, அந்த தெருவில் வந்து நீங்களாம் கடை வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு அனுமதியும் கொடுக்குறாங்க. அப்படி அந்த இடத்துல கடை வச்சாலும் கோயிலுக்கு முன்னாடி அந்த கோபுரத்துக்கு முன்னாடி கடை வச்சிருக்கும் போது ஆன மாதிரி வியாபாரம் ஆகிறது கிடையாது, இது எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறதுன்னு சொல்லி அவங்க தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே வராங்க. அதோட ஒரு கட்டமாக பார்த்தீங்கன்னா 2014 அந்த கோயிலாண்ட சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் இருந்தாங்களே, அவங்களாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தையும் நடத்தியிருக்காங்க. எங்களுக்கு வந்து பழைய இடத்துல கடைகளை அமைச்சு தரணும்ன்ட்டு. அதை தொடர்ந்தும் கடைகள் வந்து புதுசாக அமைக்கப்படவே இல்லை. இப்படி கிட்டத்தட்ட 25 வருஷம், 1996 அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, அதை ஒட்டி இப்போ 2023, கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே ஆன நிலையில் இன்றைக்கி தான் அரசு அந்த இடத்துல பழைய இடத்துலேயே கடைகளை கட்டித்தரத்துக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இந்த கடைகளை கட்டி தர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் இது மறையுமா, கோபுரம் மறையுமா அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம தேடி பார்த்தோம். அதுக்காக இணை ஆணையர், இந்து அறநிலைத்துறையோட இணை ஆணையர் ஜெயராம் அவரை வந்து நாங்கள் யூட்டன்லேருந்து காண்டாக்ட் பண்ணி பேசணும். அவர் இந்த கோயில் எவ்வளோ தூரத்துலேருந்து அந்த கடைகளை ஆரம்பிக்குது, அந்த கடைகளோட உயரம் எவ்வளோ, கோயிலோட உயரம், மொத்த கோபுரத்தோட உயரம் வந்து எவ்வளோ அப்படின்ற நிறைய தகவல்கள் வந்து நம்மகிட்ட வந்து பகிர்ந்தார். இந்த கோயிலோட ராஜகோபுரம்னு சொல்கிறாங்களே, அந்த ராஜகோபுரத்தோட தொடக்கத்தில் இருந்து 25 அடி தள்ளி தான் இந்த கட்டடங்களை வந்து கட்ட போகிறாங்க. அதுவும் கோபுரத்தோட நேர் எதிரில் கட்ட போகிறாங்களான்னா கிடையாது, கோபுரத்துக்கு பக்கவாட்டில் தான் கட்ட போகிறாங்க. அப்படி வடக்கு பக்கம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா சுமார் 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் 94 கடைகளை வந்து கட்ட போகிறாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான். அதோட மொத்த ஹைட்டே பாத்தீங்கன்னா 15.5 அடி. இதே போல தெற்கு பக்கம் 6000 ஸ்கொயர் ஃபீட்ல 56 கடைகளை வந்து கட்ட போறாங்க. இதுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு வந்து இருக்கு. இதோட மொத்த ஹைட், இந்த பில்டிங்கோட மொத்த ஹைட் பாத்தீங்கன்னா 26.5 அடி. அந்த ராஜகோபுரத்தோட மொத்த ஹைட் 217 அடி. அதோட கல்காரம் மட்டும் பாத்தீங்கன்னா 34 அடி வந்து ஹைட் இருக்கு. இதை இந்த கட்டடத்து கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 8ல் 1 பங்கு தான் இந்த கட்டடத்தோட உயரமே இருக்குது. அதாவது 26.5 அடி. 217 அடி உயரம் இருக்கிற அந்த கோபுரத்தை எப்படி வெறும் 26 அடி இருக்கிற ஒரு கட்டடம் மறைச்சிடும்? அதுவும் அது முன்னாடியும் இல்லை. சரி, ஆனால் இந்த விஷயத்தை முதல்ல இந்த மாதிரி கட்டடம் கட்ட போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போதே அதை யார் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா பாஜக காரங்க தான். இந்த கட்டடம் வரது மூலயமா யார் பயனடை போகிறாங்க, அங்கே கடை வைக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதிக பெரும்பான்மையான யார் இருப்பா, இந்துக்கள் தான் இருப்பாங்க. இந்துக்கள் தான் அங்கே கடை வச்சு அது மூலயமா ஒரு வருமானத்தை ஈட்டி அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நிலைநிறுத்திப்பாங்க. ஆனால் இதுக்கு எதிராக வந்து நிற்கிறவங்க தன்னை இந்துக்களோட பிரதிநிதி, இந்துக்களோட பாதுகாவலர் சொல்கிற BJP காரங்க தான் இதுக்கு எதிராக வந்து இப்போ நின்னுட்டு இருக்காங்க. BJP காரங்க இந்த கடைகள் கட்டுறது சம்பந்தமா பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்தியிருக்காங்க. அப்படி போராட்டம் நடத்தும்போது அந்த கோயிலோட கோபுரத்தோட தொன்மையெல்லாம் பாதிக்கக்கூடாது அப்படின்னு இந்து அறநிலைத்துறை விதிமுறைகளே இருக்கு. அதெல்லாம் மீறி தான் வந்து அரசு செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமான விஷயங்களை இந்து அறநிலைத்துறை இந்த கடைகள் கட்டுறது சம்பந்தமா வெளியிட்டாங்களே அந்த அரசாணையிலே குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னா 96ல் அந்த கடைகள்லாம் சேதமானதை ஒட்டி அவங்க வேற வேற இடத்துல கடை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. அப்படி அங்கே வியாபாரம் சரியா ஆவாததுனால இவங்க இந்த கோபுரத்தை ஒட்டி இந்த கோபுரத்தோட சுற்றுச்சுவர் இருக்குல்ல கோயிலோட சுற்றுச்சுவர் அதை ஒட்டியே கடைகள்லாம் வச்சிருக்காங்க. அப்படி அவங்க கடைகள் வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்கள்லாம் கோயிலோட காம்பவுண்ட் சுவரெல்லாம் சேதமாக்குது அப்படின்னு சொல்லி முறையாக அவங்க கிட்ட அந்த கடைக்காரங்கெல்லாம் பேசி அதை அகற்றியிருக்காங்க. அவங்களுக்கு மாற்று ஏற்பாடாக தான் அவங்களோட நீண்ட நாள் கோரிக்கையாகவும் இருந்ததுல அந்த கடைகளை அமைச்சு தரணும் பழைய இடத்துலன்னு அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் இவங்க இந்த புதிய கடைகளே கட்டுறதுக்கு தொடங்கியிருக்காங்க. நியாயப்படி பார்த்தா இந்துக்களோட பாதுகாவலன்னு சொல்லிக்கிற பிஜேபி 25 வருஷம் ஆகுது அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அவங்களுக்கு உடனே கடை கட்டிட்டாங்கன்னு நீண்ட காலமாக போராட்டத்தை முன்னெடுத்துருக்கணும். ஆனால் மாற்றாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசே முன்னெடுத்து இந்த விஷயத்தை இவ்வளோ தாமதமாக பண்ணாலும் பண்ணுறாங்களே அப்படின்னு வரவேற்காம அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி வந்து நின்னுட்டு இருக்காங்க. இப்படி எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்தை பெரிய ஒரு இந்துக்களுக்கு எதிரான செயல் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான சித்தரிப்பை வந்து ஏற்படுத்தி அதை வந்து இங்கே மட்டும் இல்லாமல் வட மாநிலங்களிலும் வந்து தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொய் செய்திகள் சமூகத்தில் பரவக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வெறும் யூட்டனால் மட்டும் முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன டீம் எங்களால் முடிஞ்சது ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கோம், இப்போ ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இதை அடுத்தடுத்த தளங்களில் உங்களோட ஃபேமிலி குரூப்பில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வீடியோவாவோ இல்லை வந்து அதை ஆர்டிக்கலாவோ வந்து எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமையும் கூட. நன்றி.